எங்கள் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை முன்வைத்து இந்த பிரச்சாரம் உத்தி வகுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் புதிது புதிதாக யோசனைகள் செய்யப்படுகிற பொழுது, இப்பொழுது ஏற்கனவே 60 வாகனங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. எல்இடி விளக்கு பகுதியை பொருத்தப்பட்டு ஒரு சிறிய ஒலிபெருக்கியும் அதிலே பொருத்தப்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் முறையாக அனுமதி பெற்று அதற்கு பின்னர் பிரச்சாரத்துக்கு அனுப்பப்படும். ஏனென்றால் இந்த வாகனங்கள் தயாரிக்கின்ற பணி தொடரப்பட்டிருக்கிறது. தொகுதிகள் பிரிக்கப்பட்டு வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த பிரச்சாரம் மக்களை கவருகிற ஒரு எளிமையான பிரச்சாரமாக இருக்கும். அதை எங்கள் கூட்டணியினுடைய இணையதள தோழர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கிறது. அண்ணன் கலைஞர் அவர்கள் என்ன சித்து வேலைகள் எல்லாம் செய்வார் என்பதை தமிழ்நாட்டில் நான் அதை அத்துபடியா அறிஞ்சவன். 29 வருஷம் அவருக்கு பக்கத்திலே இருந்தவன். அவர் என்ன வேலையெல்லாம் செய்வார்னு தெரியும். அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கார், அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுக தான் உண்மை. திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக தான். ஊழல் செய்யறதுல திமுக ஊழல் செய்தா அந்த பெர்சன்டேஜ மாற்றி கூட்டுறது அண்ணா திமுக. அண்ணா திமுக ஆட்சி முடிஞ்சு திமுக வந்தா அவங்க வாங்கின கமிஷன் பெற அதிகப்படுத்தி மாற்று திமுக. இந்த ரெண்டு ஒண்ணுதான். மதுபான கடைகளை ரெண்டு பேரும் சேர்த்து பகிர்ந்து கொண்டுதான் விநியோகம் செய்கிறார்கள். அதனால் தான் திமுக அண்ணா திமுக என்பது ஒரு மதுபான கூட்டணி.